हेलो ऑल वेलकम बैक टू माय चैनल बेसिक इंग्रेडिएंट्स இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் பாகக்காய் தொக்கு கசப்பே இல்லாம எப்படி ரொம்ப டேஸ்டா பண்றதுங்கறத பார்க்கலாம் பாகக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் வெறும் प्लेन सादम अंड तैर सादम इतना तुट सापोद रोम टेस्टा कसपे कुछ वरा ना नाटपाल पाकपो नाटपा नार्मल पाकर ना कसपा चिना चिना बट ना कसपा इच्छी ना इनके पाकपो आना इमें वह कसपे अंतमी से मेरी पलुत पाकाल रोम पलुत पाकाल वह अब से विटर अगि उरमे अदल मबड़ी मुलाचि वो पाकाय से वे पड़े अदे मुलाचद मुना पाकाल अब वह रीसैकल मुलाच पाकाय से बट ना का वे नम्बर फर्टिलेसर्स एड़ा नरिया पाक वह पूछरीचर और सब पाकाय नम्बर अक् पड़े परीचन पाकाय रोम पलुक वरी विटकूड़ा अद कुछ पाक तरह पूछरी आरमचर सो अद नम्बर परीचन इनके नया पाकर वे रोमे सूपरान और पाक तक रेसिपी पाकपो वांग एपी पड़ेद पातील पारें पूछ अरचर ना पाक कुछ पलुत सो ना कुछ कायादे पाक मटे अरतेड़ फर्स्ट पाकाय ना क्लीन पड़ी के नया पे वो कसपेकूड़ा अंत मेल सुरसान पे वह पील पड़ी एड़वा नया रेसिपी ना अभी पाते बट वो अरे सकती अब सापड़ा रोम ना अब नम्बर मुड़ कसप कमिया कुणुदा इतमी पिंज पाकाय वह विधाम अब कट पड़ी एचिकल पाकाय சின்ன சின்ன ரிங்ஸா கட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா திமிந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் இன்னைக்கு நான் வரகடுப்புல தான் சமைக்க போறேன் மண்பானை வெச்சிட்டு நல்ல 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் பூண்டு கொஞ்சமா இஞ்சி தக்காளி கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு அண்ட் குழம்பு தாளிக்கிற வடகம் வடகம் சேர்த்தா நல்ல மணமா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நமக்கு சோ வடகம் கொஞ்சமா சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு 4ல இருந்து 5 வெந்தயம் போதும் வடகத்திலே வெந்தயம் இருக்கும் அதனால வெந்தயம் கொஞ்சம் கம்மியாவே சேருங்க வெந்தயம் அதிகமா சேர்த்தா அதுவும் கசப்படிக்கும் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து பீல் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தாதான் வந்துட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் கசப்பு அவ்வளோ இருக்காது सो चिन्न वेंगायों नल्ला वदंगनद कप्रों तेवियान अलवु उप्पु सेत्तिरलां इप्पो उप्पु सेत्तिरु इदु कूडवे नम्म उप्पुले उपोट्टु उरे वच्चिरुकोल्ल पागका अदेयु सेत्त नल्ला वदक्क आरम्चिरलां वेंगायत्तु कूडवे वंदुट्टु पागकावु नल्ला वदंगनु एप्पोवुमे तोक्कु अंद मादिरिलां सेय्यम्बोदु वेंगायत्तु मुडिंजलक्कु नल्ला पोन्निरमा वदुत्तिरणु अप्पडिनादान वंदु नल्ला टेस्टा इरुक्कुम वेंगायम वंदु कोळंबुल तनित्तनिया तेरियादु नम कुछ वदक अब तुक्त वंगय अब तनिया कुलोड अब सैरा इद वोलिया पूंड इंजी इलाू पद नसुक सेक इंजी ना सेक कुछ सेता सेटे पाकाय ना वदंगन वदंगन रे ती मीडियम सैज तक कईल ना पुलिज विटर अब ना कसंगी तक अब उन्नो सरंवर தக்காளி சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு அது கூடவே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அது கூட கொத்தமல்லி தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆரம்பிச்சிரலாம் இந்த மாதிரி நம்ம தக்காளி சேர்த்து வதக்கும்போது கொஞ்சமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய்யில பாகக்கா நல்லா வதங்கும்போது கசப்பு தன்மை குறையும் பாகக்காவை நம்ம எந்த அளவுக்கு நல்ல வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கசப்பே இருக்காது நல்ல டேஸ்டா இருக்கும் பாகக்கா சுருங்கி அது வந்து பாகக்கா மாதிரியே தெரியாது குழம்புல மெய் சேர்த்து பாகக்காவை நல்ல வதக்கிட்டு இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரியற மாதிரி வதங்கணும் இதுல கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம்
நீங்கள் நிறைய புளி சேர்த்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இதுவே குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம தொக்கு மாதிரி பண்ண போகிறதால கொஞ்சமாக புளி சேர்த்து திட்டமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் ஒரு கட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் இருந்தாலும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா இந்தளவுக்கு குறைஞ்சி சுண்டி வரணும். கடைசியாக கொத்தமல்லி கீரையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது அடுப்பை அணைச்சிடலாம். அந்த சட்டியோட சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகும். அப்படியே அது நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் கேஸில் குக் பண்ண போகிறீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள் அடுப்பிலேருந்து எடுத்ததுக்கப்புறமும் லைட்டாக கொதிக்குது. இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் நம்ம பாக்கா தொக்க சர்வ் பண்ணிடலாம். இது 2-3 நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காமல் வெளியில் ஸ்டோர் பண்ணாலே இந்த சட்டியோடு அப்படியே வச்சிட்டிங்கன்னா 3-4 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பழசாக ஆக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாகக்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.